ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் இந்திய அணி எந்த ஒரு 11 பேர் கொண்ட வீரர்களோட களமிறங்குவாங்க அப்படின்றத பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டி பார்த்தீங்கன்னா நாளை நடைபெற இருக்கு. நேற்று நடைபெற்று முடிந்த இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான முதல் டி ட்வெண்ட்டி போட்டியில் இந்திய அணி 203 அப்படின்ற டார்கெட்டை சேஸ் பண்ணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபாரமான வெற்றியை பெற்றாங்க. இந்த போட்டியில் இந்திய அணியோட ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. பவுலிங்ல பாத்தீங்கன்னா சர்துல் தாகூர் 3 ஓவருக்கு 44 ரன்களும், முகமது ஷமி 4 ஓவர்களை வீசி 53 ரன்களும் விட்டு கொடுத்தாங்க. இதன் மூலமா இந்திய அணிக்கு ஒரு மிகப்பெரிய டார்கெட் வந்து பிக்ஸ் ஆகி ஒரு பெரிய நெருக்கடியும் ஏற்படுத்தியது. அதே போல இந்திய அணியின் முக்கியமான வேகப்பந்து வீச்சாளரான ஜஸ்பிர் பும்ரா பாத்தீங்கன்னா நியூசிலாந்து அணிக்கு எதிரான கடைசி ஓவரை வீசும் போது அவங்களுடைய காலில் ஒரு நல்ல காயம் ஏற்பட்டது. அதன் பிறகு இந்திய அணியின் பிசியோ உள்ளே வந்து அவங்களுக்கு சிறிய முதலுதவி செய்துவிட்டு மீதம் இருந்த 4 பந்துகளை அவங்க தொடர்ந்து வீசினாங்க. தற்போது பாத்தீங்கன்னா இந்திய அணியோட தேர்வுக்குழு தலைமையில் இருந்து ஜஸ்பிர் பும்ரா அவர்களுக்கு காயம் ஏற்பட்டிருப்பதாகவும், அவங்களுக்கு பரிசோதனை இன்னும் முடியவில்லை என்றும், விரைவிலேயே அது தொடர்பான அறிவிப்பு வெளியிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே முதுகு பகுதியில் ஏற்பட்ட காயம் காரணத்தினால் நீண்ட நாட்களாக ஓய்வில் இருந்த ஜஸ்பிர் பும்ரா தற்போதுதான் வந்து இந்திய அணியில் இணைஞ்சிருக்காங்க. தற்போது கடந்த போட்டியில் அவங்களுக்கு மீண்டும் கால் பகுதியில் காயம் ஏற்பட்டது இந்திய அணி ரசிகர்களுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. உலகக்கோப்பை இந்த வருடம் அக்டோபர் மாதம் T20 உலகக்கோப்பை நடக்க இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்திய அணியின் முக்கிய வேகப்பந்து வீச்சாளரான ஜஸ்பிர் பும்ரா தொடர்ந்து காயத்தில் சிக்கிக் கொண்டிருப்பது இந்திய அணி ரசிகர்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. இருந்தாலும் இரண்டாவது T20 போட்டியில் அவங்க முழு உடல் தகுதியுடன் இருந்து விளையாடுவாங்களா அப்படிங்கிறது பெரிய சந்தேகம். அது தொடர்பான அறிவிப்புகள் வெளிவர வரைக்கும் நாம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த போட்டியில் யார் யாரெல்லாம் களமிறங்குவாங்க அப்படின்னா இந்திய அணியின் துவக்க வீரர்களாக ரோஹித் சர்மா மற்றும் KL ராகுல், அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அதன் பிறகு இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி, அடுத்த இடத்துல இந்திய அணியின் இளம் வீரரான ஸ்ரேயஸ் ஐயர், ரிஷப் பண்ட்டுக்கு பதிலாக களமிறக்கப்பட்டுள்ள மணிஷ் பாண்டே, ஆல்ரவுண்டரான சிவம் துபே, ரவீந்தர் ஜடேஜா இவங்கெல்லாம் வந்து களமிறக்கப்படுவாங்க. அதே போல சர்துல் தாகூர் அதிக ரன்களை வாரி வழங்கியதன் காரணத்தினால அடுத்த போட்டியில் அவருக்கு பதிலாக நவ்தீப் சைனி களமிறக்கப்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் ஜஸ்பிர் பும்ராவுக்கு அடுத்த போட்டியில் காயம் சரியாகவில்லை அப்படின்னா சர்துல் தாகூர் அவர்களை உள்ள வச்சுக்கிட்டு ஜஸ்பிர் பும்ரா அவர்களுக்கு பதிலாக நவ்தீப் சைனி உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதன் பிறகு முகமது ஷமி, யுவேந்தர் சாகல், அடுத்து பும்ரா அல்லது நவ்தீப் சைனி இந்த இடத்துல வந்து களமிறங்குவாங்க. இந்த 11 பேரோட தான் இந்திய அணி அடுத்த T20 போட்டியில களமிறங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இதுல வேற என்னென்ன மாற்றங்கள் செஞ்சா சரியா இருக்கும் அப்படின்ற உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.